ஃப்ரெண்ட்ஸ், நடிகர் வடிவேலுடைய இளைய சகோதரர் இப்போ காலமாயிட்டாரு. இதை பத்தின டீட்டெயிலான விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கடந்த ஜனவரி மாசம் வடிவேலு அவர்களுடைய அம்மா காலமாயிட்டாங்க. அவங்களுக்கு 87 வயசு. அவங்க இறந்து கிட்டத்தட்ட 7 மாதங்களான இந்த சிச்சுவேஷன்ல வடிவேலு அவர்களுடைய இளைய சகோதரரும் காலமாயிட்டாரு. அவருடைய பேரு ஜெகதீஷ், அவருக்கு 55 வயசு. வடிவேலு படத்துல நடிக்க ஆரம்பிச்சப்போ அவருடைய சகோதரரும் படத்துல நடிக்கிறதுக்காக ரொம்பவே ட்ரை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா சிம்புவுடைய நடிப்புல வெளிவந்த காதல் அழிவதிலே படத்திலையும் நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் இவருக்கு பட வாய்ப்புகள் அதிகமா அமையாததுனால சொந்த ஊரான மதுரைக்கே வந்து ஜவுளி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா கல்லீரல் செயலிழந்து போனதுனால ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை பெற்றுட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. இந்த நிலையில இன்னைக்கு காலையில ஜெகதீஸ்வரன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காரு. இந்த விஷயத்தினால வடிவேல் அவர்களுடைய குடும்பமே ரொம்பவே சோகத்துல மூழ்கியிருக்காங்க. வடிவேலுடைய கூட பிறந்தவங்க மொத்தம் 3 பேரு. இவருடைய தம்பி மட்டும் இல்லாம 2 இளைய சகோதரிகளும் இருக்காங்க. இவரு சினி ஃபீல்டுல கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சோடனே இவருடைய சம்பாத்தியத்திலேயே எல்லாத்துக்கும் கல்யாணமும் பண்ணி வச்சிருந்திருக்காரு. கல்யாணம் பண்ணி வச்சது மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலியை கண்டினியூவா நல்லா பாத்துக்கிட்டும் இருந்திருக்காரு. இந்த விஷயங்களை எல்லாம் வடிவேலுடைய சகோதரர் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. அந்த அளவுக்கு ரொம்பவே பாசமான ஒரு பர்சனா இருந்திருக்காரு வடிவேலு. இப்போ அவர் தம்பியுடைய இழப்பு வடிவேலுவை ரொம்பவே சோகத்துல ஆழ்த்திருக்கு. ஜெகதீஸ்வரனுடைய உடல் இறுதி சடங்குக்காக இப்போ வீரகனூர்ல வைக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.